ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करबावहै तेजस्विनावधीतमस्तु माविद्विशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त

நான் என்கிற சொல்லுக்கு எது லட்சியார்த்தமோ அதுதான் உண்மையிலேயே நான் அதுதான் புருஷகா பிரகிருத்திலேருந்து பேரானது பிரகிருத்திங்கிறது வந்து எதை குறிக்கிறதுங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஷரீரம் ஸ்தூலசரீரம் சூக்மசரீரம் அப்போ பிரகிருபுருஷ விவேகம் எது பிரகிரு எது புருஷா அப்படிங்கிற விஷயத்தை தீர்கமா ஆலோசிச்சு சிரவண மணனம் நீண்ட காலம் புருஷ தவம் அகம் பதார்த்தம் தத் பதார்த்தம் எது பகவான் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயம் பண்ணுறது மூலியமாக அதோடைய அர்த்தம் நான் அர்த்தம் தெரியுமே இல்லையா அப்போது நான்கிற அர்த்தம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது லட்சியார்த்தத்தை குறிப்பிடுறது இல்லையா அப்போது இங்கே வந்து நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்தை எழுத்துண்டு எந்த ஆத்ம தியானத்திற்கு எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்ட தகுதியாக இருக்க வேண்டும் ஞானத்திற்கு ஒரு தகுதி பார்த்தோம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் ஞானத்துக்கு பிறகு தியானம் செய்வதற்கு எப்படிப்பட்ட தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது நிதித்தியாசனத்திற்கு ரொம்ப முக்கியமாக அல்லது எது நிதித்தியாசனம்னு சொல்லப்படும்னா எப்போ சிரவணமும் மனநமும் நன்கு செய்யப்பட்டதோ எங்கே ஜீவ ஈஸ்வர வேதமானது நீக்கப்பட்டதோ அத்வைத்த ஸ்வரூபம் நான் என்று தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஞானிக்கு அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனுக்கு இந்த ஞான பலனானது மனசில் அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம கல்பகோட்டி ஜென்மாந்திர வாசனா அக்ஞான காலத்தில் நான் இந்த ஷரீரம் மனசு ஜகத்திலேருந்து வேளானவன் இந்த ஜெகத்து சத்தியம் நான் ஒரு நாள் இருப்பேன் இன்னொரு நாள் இல்லாம போயிடுவேன் இது எல்லாமே சம்ஸ்காரமாக இருக்கிறது இது எல்லாமே வாசனாமயமாக இருக்கிறது அஜானத்துல இந்த விஷயம் எல்லாம் நீக்கப்பட்டது ஆனா ஞானமானது வாசனையை தொட முடியாது வாசனை அல்லது சம்ஸ்காரங்களை அல்லது விபரீத பாவனாவை என்ன பண்ண வேண்டும் திருப்பி திருப்பி எந்த சம்ஸ்காரமானது தவறாக பதிவு செய்யப்பட்டதோ தவறான சம்ஸ்காரம் உற்பத்தி ஆக ஆகப்பட்டதோ அதை சரியான சம்ஸ்காரம் சரியான ஹபிச்சுவல் சரியான வாசனை மூலியமாக அதை நீக்க வேண்டும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும்னு சொல்கிறா இல்லையா அப்போது சரியான வாசனை மூலியமாக சத்வாசனா மூலியமாக விபரீத பாவனாவை எடுக்க வேண்டும் அதற்கு என்ன நமக்கு ரிசர்வாயர் எது ரிசர்வ் பேங்க்கு நமக்கு இல்லையா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா பேங்க்குக்கு போகிறோம் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் இல்லை லோன் கொடுக்குறா இப்போ பேங்க்குக்கு பணம் வேணும் இல்லையா அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு போகணும் அப்படி ஒரு சமைப்பு இருக்குது அப்போது நமக்கு ரிசர்வ் பேங்க் எது நிதித்தியாசனத்திற்கு எது ரிசர்வ் ரிசர்வ் ஆயர் இல்லையா அது எது அப்படின்னா சிரவணம் மன்னனம் அடைந்த ஞானம் ஜீவாத்ம பர்மாத்ம ஐக்கிய போதக நிச்சய சம்சய ரஹித ஞானம் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நன்னா புரியப்பட்டது பழக்கப்பட்டது அதே தான் நீங்கள் சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்குது சிரவண மன்னனமா அதான் தெரியும் சுவிச் ஆஃப் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் அந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டது சரியா ஏன் அப்படின்னா பாதால் திரும்பி திரும்பி சொல்கிறார் சாஸ்திரம் திரும்பி திரும்பி அச்சரிக்க கொடுக்கறது வேதாந்தம் திருப்பி திருப்பி இதை வந்து திருப்பி திருப்பி வழி உடுத்துறது அது மட்டும் இல்லை இதுதான் வழி இதுதான் விஷயம் புரியுறதா அப்போது இந்த சுப வாசனா ஆனது நம்மளுக்கு எல்லா விதமான விபரீத பா வாசனாவை நீக்கிறது அது நிதித்தியாசனம்னு பார்த்தோம் அந்த நிதித்தியாசனத்திற்கு சிரவண மன்னம் எவ்வளோ முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போது சிரவணம் பண்ணுறதுக்கு சிரவணத்தில் மனநத்தில் ஏற்படுறக்கூடிய விஷயம் ஆவர்ண நிவர்த்திகி அதனால் விக்ஷேப நிவர்த்திகி அதனால் விக்ஷேபங்கள் மூலியமாக மனசில் தோன்றுகின்ற அந்த விக்ஷேபங்கள் டென்ஷன் ஆங்ஸைட்டி துக்கம் துயரம் இது எல்லாமே விக்ஷேபத்துடைய விளைவாக இருக்கிறது அது எல்லாமே நீக்கப்படுறது ஆவர நிவர்த்தேன விக்ஷேப நிவர்த்திகி விக்ஷேப நிவர்த்தேன தற்காரிய துக்க நிவர்த்திகி எக்ஸ்பீரியன்ஷியலாக குஷ் கஷ்ட நஷ்ட விஷயம் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது புரியுறதா என்னதான் நிகழ்வு நிகழ்ந்தாலும் எப்படி இருப்போம் ஞானியானவன் எப்படி இருப்பான் அசோச்சியான் அன்வ சோச்சஸ்வம் ந அனுஷோச்சந்தி பண்டிதாகா எதற்கும் ஷோகப்பட மாட்டான் துக்கமான நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த அனுபவம் இருக்குமே தவிர அதை கொண்டு துயரப்படுவதோ அதை கருதி ஃபர்தராக துக்கப்படுவதோ இருக்காது அப்போது ஒரு ஞானிக்கு பொதுவாக மனசளவில் ஏற்படுறக்கூடிய பலவிதமான டிஸ்டர்பன்சஸ் சஞ்சலங்கள் இது எல்லாம் நேச்சுரலாக இதெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு அல்லது அந்த எஃப்ஐஆர் சொன்னோம் இல்லையா ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி அது எல்லாம் ரொம்ப மினிமமாக க்ளோஸ் டு ஜீரோ வந்து நமக்கு இருக்கும் வெளியிலேயே தெரியாது அவனுக்கு மட்டும் தெரியும் அப்படி வந்துட்டு போய்டும் சரியா அப்படி இந்த சிரவண மன்னனத்து மூலியமாக விக்ஷேபமானது முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டது அண்ட் சிரவண மன்னணத்தில் முடிவு செய்ய வேண்டியது அகம் சத்யம் பிரம்ம சர்வம் அந்நது மித்யா அது பிரகிருத்தின்னு குறிப்பிடுறது என்ன புருஷன்னு குறிப்பிடுறது அப்போ சிரவண மன்னனம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு அந்த சிரவணத்தில் நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு என்ன அர்த்தம் கூற வேண்டும் புரிஞ்சிக்க வேண்டும் இல்லையா ரொம்ப முக்கியம் நீ அழகாக இருக்கின்றாய் நீ ரொம்ப உற்சாகமாக இருக்கின்றாய் நீ ஜாலியாக இருக்கின்றாய் நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாய் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் இப்போ சொன்னே நான் இதில் காமன் வந்து நீ இல்லையா என்னை பற்றி சொல்கிறது அழகாக இருக்கின்றாயின் போது நான் என்னுடைய உடம்பாக நான் புரிஞ்சுட்டேன் உற்சாகமாக இருக்கின்றாய்னா என்னுடைய பிராணசக்தி அதை வச்சு நான் புரிஞ்சுட்டேன் சுகமாக ஜாலியாக இருக்கின்றேன்னா மனசை வச்சு நான் புரிஞ்சுட்டேன் புத்திசாலியாக இருக்கேன்னாக்க புத்தியை வச்சு நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்போ நான்கிற சொல்லுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மாறுறது உடம்புன்னு புரிஞ்சுக்கும் போது மனசு புத்திலாம் அங்கே இல்லை மனசுன்னு புரிஞ்சுக்கும்போது மிச்சதெல்லாம் அங்கே இல்லை அதே போல் நீ பகவான் நீ புருஷஹா தது துவம் அசி ஆத்ம சைத்தன்யம் நீ அப்படின்னு குறிப்பிடும்போது என்னென்னு புரிஞ்சுக்கணும் இந்த சரீரம் மனசல்ல இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் புருஷகா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் இதற்கு பேர் அகம் பிரத்யய லக்ஷியார்த்தகா நான்கிற சொல்லுக்கு எது உண்மையான அர்த்தம் பொருள் என்னது ஆத்ம சைத்தன்யம் அப்படிப்பட்ட ஆத்மான்னு புரிஞ்சதுனால தான் அந்த ஆத்மா வெளியில் எங்கேயோ இல்லை எங்கெல்லாமோ தேட வேண்டாம் எங்கெங்கோ தேடி அலைகின்றாயே ஞான தங்கமே எங்கேயும் தேட வேண்டாம் ஞான தங்கமே பிரத்யகு இங்கேயே இங்கே உனக்கு க்ளோசஸ்ட்டு நீ தான் அந்த சைத்தன்யம் அது எங்கே தெரிஞ்சுக்கலாம் நீ ஒரு அக்ஞானிய திருஷ்டியில் எங்கே தெரிஞ்சிக்கலாம் மனசு புத்தி அந்த அந்த அந்தக்கர்ணத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த சைத்தன்யம் நீதான் இல்லையா நித்யா அகண்டா அத்வயா ஏகா எந்த பேதமற்ற ஏகா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதா இருப்பது ஒரு வஸ்து பூர்ணா அதனால் ஆனந்த கணகா பிரத்யகு புத்தியாதி சாட்சி எவ்வளோ பிரத்யேகு மனசு புத்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் சதசத் விலக்ஷணம் இல்லையா எது வந்து காரிய காரண விலக்ஷணம் காரணத்துக்கும் காரியத்திற்கும் எது அதிலிருந்து வேறுபட்டதாக அதற்கு இருப்பாக இருக்கிறதோ புரியதா அது அகம்பத லட்சிதார்த்தா அப்படிப்பட்டது பராத்மா அதுவே பரமாத்மா உத்தம புருஷ போன கிளாஸ்ல கீதா கிளாஸ்ல உபதா அனுமந்தாச்ச பர்தா மகேஸ்வரா அந்த மகேஸ்வரா பரமாத்மேச்சி சாப் யுக்தா அந்த பரமாத்மா அப்படிப்பட்ட ஸ்வரூபம்தான் அகம்பத லட்சியார்த்தம் அந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக சிரவண மன்னனத்தில் பண்ணுவனால் பண்ண பண்ணவனாக இருக்கக்கூடியது விஷயம் அதற்கு தான் அப் அதற்கு பிறகு தான் நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார் கடைசியாக என்ன பண்ணுறார் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு டா விஷயத்தில் வந்து இந்த சிரவண மன்னனத்தோடைய சிக்னிஃபிகன்ஸை கன்க்ளூட் பண்ணுறார் இத்தம் விபித் சதசத் விபஜ்ய

இப்படியாக இப்படியாக முந்நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மட்டும் எந்த ஸ்ரவண மன்னனத்தை சொன்னாரோ விபஸ்டித்து விவேகி ஆனவன் இந்த ஞானி ஆனவன் எந்த ஞானி சது அசது விலக்ஷணம் இந்த இடத்துல சத் அலக் அசதை வந்து ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சத்னா சத்தியம் அசத்துன்னா மித்யா எது சத்தியம் எது மித்யா என்று தெளிவாக புரிந்தவன் புருஷா சத்யம் பிரகிருதி மித்யா அநாத்மா மித்யா ஆத்மா சத்தியம் அப்படிப்பட்டவன் புருஷாக வந்து நித்யா நிர்விகாரா நிர்விகல்பா சத்தியா ஆத்மா சாட்சி சேத்தனம் பிரகிருதி எப்படிப்பட்டது அச்சேதனம் அநாத்மா அனித்யா மித்யா சவிகாரஹா இல்லையா ஓகே அப்படிப்பட்ட சத் அசத் விபஜ்ய விபஜ்யன்னா தெல்ல தெளிவாக எது சத்தியம் எது மித்யா அப்படின்னு தெல்ல தெளிவாக உணர்ந்தவன் அறிந்தவன் தத்துவ நிச்சித்ய அப்படி உணர்ந்து தத்துவம் என்ன தத்துவம் ஜீவாத்ம பரமாத்ம தத்துவம் லட்சியார்த்த தத்துவம் அகண்ட ஐ ஐக்கிய போதக வாக்கிய தத்துவம் நிச்சய ஜானம் நிச்சித்தியா நிச்சய ஜானம் என் கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் என்ன எல்லா விதமான ரீசனிங் எல்லா விதமான அனாலிசஸ் பண்ணி எல்லா விதமான யோசிச்சு எப் தெல்லத்தறிவாக இந்த அறிவை ஊர்ஜிதம் பண்ணவன் இல்லையா தத்துவ நிச்சித்திய நிஜபோத திருஷ்டியா அதனால் தத்துவம் நிச்சயம் பண்ணதுனால என்ன நிஜபோத திருஷ்டியா எப்படி பண்ணினானா நிஜபோதா எது உண்மையோ எது சத்தியமோ எது பேருண்மையோ எது பரமார்த்த ஞானமோ எது பாரமார்த்திக்க சத்தியமோ அந்த ஞானத்தினால அந்த ஞானம் வேதம் சொல்கிறது அப்படிங்கிறதுனால இல்லை குரு சொல்கிறார் ஆச்சாரியா சொல்கிறார் அப்படிங்கிறதுனாலும் இல்லை அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்ன பற்றின ஞானம் என்னை பற்றி சொல்கிறதுன்னு தெல்ல தெளிவாக பண்ணினவன் நான் அப்படிங்கிற விஷயத்தை அதான் ஞானம் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணினவன் ஞாத்வா ஸ்வம் ஆத்மானம் அகண்ட போதம் அப்போது இந்த அகண்ட போதா அகண்டம் அப்படின்னா அத்வைத்தா ஏகா பிளவற்ற அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய நேச்சர் ஸ்வம் ஆத்மானம் அது தெரிந்த இந்த விவேகா இல்லையா தேபியோ விமுக்தா இப்படிப்பட்ட அறிவுனால விமுக்தா தேவியா அப்படின்னா எதனா எது தேவியா அப்படின்னா இந்த பஞ்ச கோஷா இந்த பஞ்ச பிரபஞ்சா என்ன பஞ்ச பிரபஞ்சா இல்லையா பிரபஞ்சா பஞ்சபூதத்துடைய பிரபஞ்சம் இன் ஜென்ரல் பிரகிருதி தேவியகா இதிலிருந்து விடுபட்டவன் அல்லது இந்த அறிவுனால சத் அசத் விலக்ஷண நிஜபோத திருஷ்டியா ஸ்வம் ஆத்மானம் அகண்டபோதக நிச்சய ஜாத்வா அப்படிப்பட்ட தத்துவம் இத்தனை நேரம் என்ன பேசினோமோ அந்த தத்துவத்தை தெல்ல தெளிவாக புரிந்ததுனால என்ன ஆகிடுறது விமுக்த இந்த பிரகிருத்தி அந்த பந்தங்கள்லேருந்து விடுபட்டவன் எல்லா விதமான வரையறையிலேருந்து விடுபட்டவன் எதிலையும் சார்ந்தில்லாமல் அகம் இன்ஃபினிட்டி அகம் சர்வகா அகம் பூர்ணகான்னு அறிவில் கிளியராக புரிந்து கொண்டவன் ஸ்வம் ஸ்வயமேவாம்ய அதனால என்ன ஆகிடுறது எப்படி இருக்கான் சிரவண மன்னனத்தை மூலியமாக இந்த அறிவு புரிந்து புரிகிறதுனால இந்த ஞானத்தினால் சாந்தி ஸ்வரூபமாக இருக்கின்றான் தன்னிடத்தில் தன்னால் ஸ்வயமாக சாந்தியாக இருக்கின்றான் இல்லையா சாந்தினா என்ன வேறு ஒரு விஷயம் ஏதோ சிலதெல்லாம் நடக்கிறதுனால இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது அதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அதனால் அப்படின்னு இல்லாமல் என்ன நடந்தாலும் என்ன நடக்கலைனாலும் என்னிடத்தில் என்னுடைய ஸ்வரூபம் சாந்தியாக இருக்கிறதுனால் சாந்தி ஸ்வரூபம் என்ன பிரகிருத்தியில என்ன மாறுதல் ஏற்பட்டாலும் என்ன நிகழ்வு நிகழ்ந்தாலும் அகம் சாந்தி ஸ்வரூப்பகா அப்படின்னு தெல்ல தெளிவாக உணர்ந்தவன் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா அப்படின்னு கீதையில் எப்படி சொல்கிறதோ இல்லையா அப்போது பிரகிருத்தி அதில் ஏற்படக்கூடிய அனுபவம் நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்தாலும் அடுத்தவாளுடைய பிஹேவியர் எப்படி இருந்தாலும் அதிலேருந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அதற்கு அகெய்ன்ஸ்டாக இல்லாமல் அதற்கு அதனால் துள்ளுதலோ துழுவுதலோ இல்லாமல் புலம்பாமல் சாட்சியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டவன் என்ன அப்படிப்பட்டவனே இங்கே ஞானின்னு குறிப்பிடுறது இப்படிப்பட்ட ஞானம் இருந்ததுனால் என்ன நிதித்தியாசனம் சுலபமாக பண்ண முடியும் அல்லது இப்படிப்பட்ட ஞானம் இருந்தது இருப்பதுனால நிதித்தியாசனம் சில பேருக்கு தேவையே இல்லாமல் போயிடலாம் சில பேருக்கு ரொம்ப மினிமமாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் எப்படிப்பட்ட நிதித்தியாசனம் செய்யணும் அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவாக புரிஞ்சுண்டு கடைசி பயணத்திற்கு குவாலிஃபை ஆக முடியும் இல்லையா அப்படி பந்த முக்தகா சவண ஞான பலகா நிதித்தியாசனத்தினால அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்தோம் அடுத்தது என்னது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு अज्ञानहृदयग्रन्थे निश् निःशेषविलयस्तदा समाधिना विकल्पेन यदा द्वैतात्मदर्शनम् இப்போது சிரவண மன்னனத்தை வந்து விட்டுறக்கூடாது அதை பூர்த்தி பண்ணியிருக்கணும் அதை நன்கு புரிந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துகிற மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சொன்னார் அந்த சிரவண மன்னன பண்ணுறதுனால எப்படி சாந்தமாக எப்படி ஞான இருக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னார் ப்ளஸ் நம்ம என்ன ஆடு பண்ணிக்கணும்னா இது நிதித்தியாசனத்திற்கு தேவையான அளவுக்கு எப்படிப்பட்ட பக்குவமும் தகுதியும் தேவையோ அது முக்கியம் அப்போது சிரவண மன்னனத்திலேயே நமக்கு ஞான பிராப்தி ஏற்படுறது ஞான பல பலப்பிராப்திக்காக நம்ம நிதித்தியாசனம் பண்ணுறோம் அல்லது ஆத்ம தியானமானது பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது அப்போது நம்ம நிதித்தியாசனம் புதுசாக படிக்கிறோமா ஆல்ரெடி படிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டேன்னா புதுசுன்னு சொன்னேல்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் இங்கே ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்லோகத்துலேருந்து நூறு ஸ்லோகம் பார்த்துட்டோம் இப்போது நிதித்தியாசனம் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்போது நிதித்தியாசனத்தில் பல விதமான நிதித்தியாசனம் பார்த்தோம் ஒன்று வந்து என்னது அப்படின்னாக்க அலர்ட் லிவிங் அலர்ட் லிவிங் எப்படி என்னுடைய பிஹேவியரை க்ளோஸாக வாட்ச் கூடிய விஷயம் பிஹேவியர்னால் மனசளவில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது அது எப்படி விபரீத பாவனாவாக இருக்கிறதா சுபவாசனாவாக இருக்கிறதா லோக வாசனாவாக இருக்கிறதா அது எப்படி வந்து இந்த ஞானத்திற்கு எப்படி வந்து அது விபரீதமாக இருக்கிறதே இல்லை ஞானத்திற்கு ஞான விருத்தியே வந்துகிட்டு இருக்கிறதா இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு ஆக்ஷனையும் அதுக்கப்புறம் மனசில் ஏற்படறக்கூடிய பல விஷயமான எண்ணங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எண்ணங்கள் வருது இல்லையா இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எவ்வளோ அளவுக்கு அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுமோ எவ்வளோ அளவுக்கு அதற்கு வந்து வெயிட்டேஜ் எவ்வளோ அளவுக்கு அதுக்கு வந்து மதிப்பீடு கொடுத்து அதை வந்து ஆக்ட் பண்ணணுமோ அப்படி மட்டும் இருந்துட்டு எங்கேயுமே ரியாக்ட் பண்ணாமல் ஸ்பான்டேனியஸாக வந்து பழக்கத்தில் அப்படியே படபடன்னு பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக இருப்பதுக்கு பேர் அலர்ட் லிவிங் பேக்கடு பை இந்த நாலேஜ் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கப்புறம் எப்படி சொன்னோம் அப்படின்னாக்க நிதித்தியாசனம்ங்கிறது வந்து சுப வாசனா சத்வாசனா அதையே திருப்பி திருப்பி தச்சிந்தனம் தற்கதனம் தத் அன்யோன்ய தத் பிரபோதனம் வேறு ஒரு விஷயம் இல்லாமல் இதே விஷயத்தை சிந்தித்துண்டு இதே விஷயத்தை பேசிக்கொண்டு இதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம எண்ணி பார்ப்பதே நிதித்தியாசனத்திற்கு ஒரு வழி அப்படின்னு பார்த்தோம் இது இது பார்த்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமே மேக்சிமம் எப்படி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு மட்டும் இப்படி சிரவண மரணம் பண்ணியிருந்தால் இந்த ரெண்டுமே போதும் ஞான பலத்தை டோட்டலாக நமக்கு அனுபவிக்கிறதுக்கு சப்போஸ் இது எல்லாம் பண்ணியும் நமக்கு இன்னும் சில விஷயம் விபரீத பாவனாவாக ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு மூணாவதாக ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா அது வந்து சமாதி அபியாசா அந்த சமாதி அபியாசத்தை அறிமுகப்படுத்தினார் அதுக்குள்ள டீட்டெயிலாக போக போறார் வரக்கூடிய எல்லா ஸ்லோகங்களும் அந்த சமாதி அபியாசத்தை சார்ந்து அதை எப்படி பண்ணணும் அதோடைய விஷயம் என்ன அதோடைய தடை என்ன அப்படின்னு டோட்டலாக இருக்க போகிறது சரியா அப்போ சமாதி அபியாசம் அப்படிங்கிற ஒரு நிதித்தியாசன முறை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு கிளாஸ் முன்னாடி இப்போ கேட்டிருந்தேன்னா சமாதி அப்படிங்கிறது லட்சியம் கிடையாது சமாதியோடைய விஷயம் எதற்கு நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் சமாதியை எதுக்கு இங்கே பிரயோஜனப்படுத்துகிறோம் அப்படின்னாக்க உபயோக பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி திருப்பி ஆத்ம தியானத்தை மேற்கொள்வதற்காக அடைந்த ஞானத்தை திருப்பி திருப்பி மனசில் மனசில் கொண்டு வந்து மனசில் பொருத்தி அதே விஷயமாக அதிலே லயித்து இருப்பதற்காக இந்த பயிற்சி சமாதி வருதோ இல்லையோ அந்த சமாதி மூலியமாக நம்ம ஏற்படுத்துறக்கூடிய கூடிய நம்ம ஈடுபடுறக்கூடிய அந்த பயிற்சி திருப்பி திருப்பி ஞா ஒரு ஞான விஷயம் எது ஞானம் அந்த ஞானம் எது ஆத்ம சைத்தன்யம் எது பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்தில் திருப்பி திருப்பி பலவிதமான வார்த்தைகள் வேர்ட்ஸு அதோடைய தாத்பரியம் பதம் பதார்த்தம் நம்ம படிச்சிருக்கோம் சிரவண மன்னனத்தில் அதை திருப்பி திருப்பி மனசில் கொண்டு வரது மூலியமாக எது ஸ்ட்ராங்காக விபரீத பாகவனாக இருக்கிறதோ அது நிவர்த்தி ஆகிறது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இங்கே சமாதி அபியாசம் யாருக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கக்கூடியவா ஏதோ ஒரு டீப்பாக சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜகத்து அவ்வளோ உண்மை அவளுக்கு உற்றார் உறவினர் உண்மை அவளுடைய லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப உண்மையாக இருக்கும் ஐ ஆம் த இன்சிக்னிஃபிகண்ட் ஆம் த ஸ்மால் இப்படின்னு பல விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக டீல் பண்ணுறதுக்கு இன்னும் தீவிரமான நிதித்தியாசனம் அதற்கு சமாதிங்கிறது வந்து ஒரு சாதனமாக பயன்படப்படுகிறது சமாதிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து யோக சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அதில் அஷ்டாங்க யோகம்னா என்னென்னு பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி அதுல கடைசியாக தாரணா தியானா சமாதி ஒரு ஒரு விஷயத்தின் மேல் பொருத்துவது மனசை அப்போ ஆத்மா அகம் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா அகம் நித்யா அகம் முக்தகா அப்படிங்கிற விஷயத்த தியான விஷயமாக வச்சுண்டு சப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷனாக வச்சுண்டு அதே விஷயத்தில் மனசை ஃபிக்ஸ் பண்ணி அதே விஷயத்தை மனசை வந்து அதுலேருந்து நழுவ விடாம அதுலேயே மீண்டும் மீண்டும் பொருத்தி அதிலேயே தக்க வைத்து கொண்டு தியானம் அதிலேயே லயித்து இயல்பாக இருப்பது சமாதி தாரணா தியான சமாதி அப்போ, ரீகலக்ஷன் என்னு எனக்கு பர்சனலாக எப்படிப்பட்ட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அல்லது விபரீத பாவனா அதனால் மனசில் ஏற்படறக்கூடிய எல்லா விதமான எண்ணங்கள் அதோடைய ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கிறது சம்சாரத்தை அனுபவித்திற்கு கொண்டு வரதாக இருக்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வந்து எப்படிப்பட்ட நிதித்தியாசனம் பண்ணினா சரியாக இருக்கும்னு கண்டுபிடிச்சி ஃபோக்கஸ்டாக அந்த விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது சமாதி அபியாசா ஃபோக்கஸ்ட் ரீகலெக்ஷன் ஆஃப் திஸ் டீச்சிங் இல்லையா மிச்ச ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பில் வந்து ஜென்ரலாக எல்லாத்தையும் நம்ம பொதுவாக ரீகலெக்ட் பண்ணிப்போம் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் ரொம்ப எல்லாத்துக்கும் நான் உட்பட்டிருக்கேன் நான் ஒரு அல்ப பதர் ஒரு சின்ன மானின ஜந்து அப்படியெல்லாம் விபரீத பாவனா இருந்ததுன்னா அகம் பூர்ணஹா அகம் அனந்தா அப்படின்னு அதே விஷயம் வந்து நமக்கு திருப்பி திருப்பி தியானத்திற்கு கொண்டு வருவோம் இல்லையா அப்போ ராகத்வேஷம் பிரச்சனையா இருந்ததுன்னா அந்த வாசனா பிரச்சனை இருந்ததுன்னா நமே துவேஷ ராகவோபோஹௌ பாவ அப்போ நான் நான் காமி கிடையாது நான் குரோதி கிடையாது நான் ராகி கிடையாது துவேஷி கிடையாது நான் ராகம் கிடையாது துவேஷம் கிடையாது அப்படிங்கிற அந்த நிதித்தியாசனம் பிரதானமாக இருக்கிறது எனக்கு சுத்தி இருக்கிற பந்து எல்லாம் கஷ்டம்னாக்க குரு நைவசி குரு சிஷ்யா அது கூட பிரச்சனையாக இருக்கக்கூடாது புரியுறதா இது எப்படிப்பட்ட வாசனைகள் எல்லாம் நமக்கு நீக்கிறாவாரு இந்த எப்படி ஸ்போக்கஸ்டாக நிதித்தியாசனம் பண்ணுறது சமாதி அபியாசா அப்போ சமாதி அபியாசக்கு பல ரூல்ஸ் இருக்கிறது இல்லையா சமாதி அபியாசத்துக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பொசிஷனில் உக்காந்துண்டு எப்படிப்பட்ட இடங்களில் உக்காந்து தேச கால எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்காந்துண்டு எல்லாவற்றையும் தொடர்ந்து இதற்கு பல ரூல்ஸு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ கீதையில் யாராவது அத்தியாயம் படிச்சல்னால் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சரியா அது எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணி இல்லையா ஒரு அந்தரங்க சாதனம் நமக்குள்ள பண்ணக்கூடிய விஷயம் இந்த தாரணா தானா சமாதி அந்த சமாதி மூலியமாக எந்த அகங்கார மமக்காரமானது ஸ்ட்ராங்காக ராகமாக துவேஷமாக காமமாக குரோதமாக வெளிப்படுறதோ அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி அந்த விஷயத்தை திருப்பி 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 அதில் இருக்கக்கூடிய அடையாளத்தை அந்த அவித்யா வாசனையை அந்த அகங்கார மமக்கார வாசனையை ஞான வாசனைனால் தொடர்ந்து எடுக்கிறோம் அப்போ தியானம் பண்ணுறக்கூடிய விஷயம் என்ன அகம் என்னுடைய ஸ்வரூப தியானம் அகம் பூர்ணஹா அகம் நித்யா அகம் சைதன்யா இல்லையா அப்போது என்ன ஆகிறது அப்படின்னாக்க இயல்பா இந்த விஷயம் தியானத்துக்கு நம்ம திருப்பி திருப்பி கொண்டு வருது மூணு ஸ்டெப்பு சொன்னோம் ஃபஸ்ட்டு தியானத்திற்கு இல்லையா தாரணா என்ன சப்ஜெக்ட்லையோ அதை அதை வந்து மனசில் அந்த சப்ஜெக்ட் மேலே பொறுத்துறது விஷயத்திலிருந்து அதே விஷயத்தை தக்க வைத்துக்கிறது தியானம் தியானம் அதே விஷயமாக லயித்து இயல்பாக இருக்கிறது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து சமாதி தாரணா தியானத்தில் எந்த சப்ஜெக்டோ அதுல இருக்கிறதுக்கான முய முயற்சி இருக்கும் என்னுடைய வில் இன்வால்வா இருக்கும் இல்லையா நான் இந்த விஷயத்தில் பண்ண வேண்டும் நான் நான் அந்த தியாத்தா எவன் தியானம் செய்கின்றானோ அவனுடைய முழு முயற்சி தியான சப்ஜெக்டில் இருக்கும் சமாதியில் என்ன அந்த தியாத்தா விட் விட்ராக ஆகிடுவான் ஏன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறோம் வில்லு கிடையாது இல்லையா அப்போது தியானம் தியானத்திற்கான அடுத்த நிலைக்கு போய்ட்டோம் அல்லது தியானம் சகஜமாக ஆகிடுறது ஏன்னா தியானத்தோடைய அடுத்தபடி தான் சமாதி அப்ப என்ன நீ தியானிக்கக்கூடிய விஷயம் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் இருக்கிறதாங்க இல்லையா அதுதான் நிர்விகல்பக சமாதி சமாதினு சொல்லப்படுறது அந்த சமாதிக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் எந்த எண்ணமும் கிடையாது இந்த எண்ணங்கள் வந்து போகிறது இல்லையா நான் எண்ணத்தில் நான் எண்ணத்தை இருக்கேன் எனக்கு நான் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது ஆனால் அங்கே சமாதி அப்படியே தூக்கமாக இருக்குது ஒரு இடத்துல வந்து யோக சாஸ்திரத்தில் வந்து தூக்கமானது வந்து விருத்தி மட்டுமே இருக்குது அது சூக்ம விருத்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது மைண்டை விறத்தியே சூக்ம சரீரம்னு சொல்கிறோம் சமாதியில் எப்படி இருக்கு தியானத்திற்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் விஷயம் அகம் சித்த அகம் சைதன்யா அகம் சத்தியா அகம் முக்தஹாங்கிறது வந்து எப்படி இருக்கிறது விருத்தியாக இருக்கிறது நீங்க எழுந்து வண்டி ஓட்டுறல் வச்சுக்கோங்க டூ வீலர் ஓட்டுறல் பத்து வருஷமா ஓட்டின் இருக்கேன் டூ வீலர் போகும்போதே இப்போ இப்ப எந்த கடைக்கு போகணும் என்னெல்லாம் வாங்கணும் யோசிச்சுட்டே போவோம் வண்டி ஓட்டுறது திருப்புறது கையில இது பண்றது இது எல்லாமே எப்படி இருக்கிறது நேச்சுரலாக இருக்கிறது ஏன்னா என்டையர் அந்த வண்டி ஓட்டுறது அந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது எல்லாம் நமக்கு சூக்மர்த்தியில் இருக்கிறது வண்டி ஓட்டின்னு இருக்கோம் ஆனால் நமக்கு ஏற்படுற மனசில் எண்ணம் என்ன அடுத்தது என்ன பார்க்கணும் ட்ராஃபிக் லைட் என்ன பலவிதமான எண்ணங்கள் வண்டி இயங்கிறதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் டூ வீலர் டிரைவிங் அந்த தாட்ஸ் எதுவுமே நமக்கு வராது ஏன்னா அது இயல்பாக இருக்கிறது புரியுறதா சூஷ்ம விருத்தினா எப்படின்னு அப்போது விற்பி அப்படின்னா தாட் அதில் ஸ்தூல தாட் இருக்கிறது சூக்ம தாட் இருக்கிறது அந்த சூக்ம விருத்தியை பற்றி தான் இப்போ பேசின்னு இருக்கோம் சமாதியில் என்ன ஆகிறது அப்படின்னா இந்த சூஷ்ம விரத்தினால ஒரு விருத்தி வரணும் அதற்கு வந்து திரும்பி திரும்பி அந்த விஷயத்திலே இருக்கணும் அப்படிங்கிற எஃபர்ட் எல்லாம் எல்லாமே லயித்து போய் இயல்பாக அந்த நிலையில் எந்த சப்ஜெக்டில் இத்தனை நேரம் தியானத்திற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டோமோ அதிலே லயித்து இயல்பாக இருப்போம் அப்போ யோசித்து பாருங்க பெரிய பெரிய விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் சமாதின்னா அதே நிலையில் இருப்பாள் அவளை என்ன உளுக்கினாலும் எங்கே தூக்கி போட்டாலும் எங்கே நகர்த்தினாலும் எந்த விதமான அப்படி மூழ்ச்சிடலாம் பார்க்க மாட்டாள் ஏன்னா சூக்ம விருத்தியில் அந்த தியான விஷயம் அப்படி இயல்பாக இருக்கிறது ஸோ ஒரு க்ளோசஸ்ட்டு கம்பேரிட்டிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக இருக்க நியரஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் நான் சொன்ன உதாரணம் தூக்கமும் இதுவும்லாம் நியரஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் மட்டுமே அதோடு அந்த உதாரணத்தை அப்படியே விட்டுடுங்க ரொம்ப அதை அனாலிஸ் பண்ணிடணுன்னா கஷ்டமாக இருக்கும் அப்போது ஷா யோக சமாதி இதில் வந்து இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம இங்கே நிதித்தியாசனத்திற்காக பயன்படுத்துகிறோம் சமாதி இங்கே கோல் கிடையாது எப்படி நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்பாண்டேனியஸாக இருக்கணும் இப்போ எப்படி இருக்கிறது நான்கிற விஷயத்திற்கு ஸ்பான்டேனியஸாக இந்த சரீரம் அப்படிங்கிற விஷயம் அதுதான் எண்ணங்களாக வாசனா வாசனான்னு சொன்னது அந்த வாசனையில் இப்போ என்ன பண்ணுறோம் என்னுடைய ஸ்வரூபத்தை டோட்டலாக அந்த சரியான வாசனை மூலியமாக நம்ம அதை சப்ளை பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா சொல்ல போகிறார் அது அந்த நிர்விகல்பக்க சமாதி எங்கே வந்து எண்ணங்கள் எவன் எண்ணங்களை எண்ணுகிறானோ அவன் எல் அது எல்லாம் லயமாகி வெறுமனை தியானிக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டுமே இருப்பது வேறு ஒரு விஷயம் கிடையாது இல்லையா எப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னாக்க ரீகலக்ஷன் ஆஃப் நாலேஜ் திருப்பி திருப்பி இந்த அறிவை கொண்டு வரது தான் இங்கே புதுசாக ஒரு அறிவு அடைய போகிறது அடைந்த அறிவை கொண்டு வரப்போகிறோம் அப்போ சரியாக நம்ம படிக்கலை அப்படின்னாக்க என்ன ஆயிடும் என்ன ஆயிடுமா அப்படின்னாக்க என்ன தவறான விஷயம் வந்துடும் அப்போ சமாதி ஸ்திதியில் திருப்பி திருப்பி மனசில் கொண்டு வரக்கூடிய விஷயமானது அகம் சப்த லக்ஷியார்த்தா இல்லையா அப்போ அதனால என்ன ஆயிடுறதுன்னா இயல்பா எதெல்லாம் விபரீத பாவனாவா வந்து நமக்கு வந்து மனதளவில் ஞான பலத்திற்கு அப்டக்கலாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததோ இது எல்லாமே நீக்கப்படுகிறது அப்போ நிதித்தியாசனம் அதற்கு சாதனமாக சமாதி அபியாச அதோடைய லட்சியம் என்ன விபரீத பாவனா நிவர்த்தி ஏவ அப்படி நம்ம பண்ண போறோம் அப்போ சமாதி ஏற்படுறதும் ஏற்படாம இருக்கிறதும் வித்யாரண்யர் பொறுத்து இருக்கிறது ஆனால் இந்த சமாதி அபியாசம் மேற்கொள்றது என்னுடைய வில்லில் இருக்கிறது அப்படி மேற்கொண்டோமே ஆனால் நிறைய இம்பேக்ட் இன்னும் கொஞ்சம் காம் மைண்ட்ல தியானத்துல வந்து நம்ம இந்த சமாதி அபியாசத்தை பண்ணினோம்னா அடைந்த அறிவோடைய விஷயம் அது மனசளவில் இம்பாக்ட் பண்றது வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த சாஸ்திரமானது கூறுறது அப்போது க்ளோசஸ்ட்டு சயின்ஸில் சொல்லணும் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டு மட்டும் வந்திருக்கான் அதனால் அதை சொல்கிறோம் கொஞ்சம் மேப்பிங்க்கு இங்கே சூக்மவிருத்திங்கிறது வந்து இன்னும் சட்டிலான விஷயம் அது அப்படிப்பட்ட இடத்துல வந்து நமக்கு நேச்சுரலாக எதெல்லாம் நமக்கு சப்கான்ஷியஸாக இருக்கோமோ அதில் வந்து இந்த அவித்யா அஜான வாசனாவானது அங்கே இருக்கிறது அதையும் இங்கே சுப வாசனால் நீக்கப்படுறோம் இதுதான் விஷயம் அதனால் என்ன அதனால் இத்தனாவது ஸ்லோகம் இது முந்நூத்தி ஐம்பத்தி மூணு இல்லையா அங்கே வந்து என்ன சொல்கிறார் அவிகல்பேன சமாதினா அத்வைத்த ஆத்ம தர்ஷனம் கரெக்டா ஆமாம் அவிகல்பேன அவிகல்பேனுனா அவிகல்பேன சமாதினான நிர்விகல்பமாதி சமாதினா இப்போ என்னன்னு தெரியும் இல்லையா தியானத்துக்கும் சமாதிக்கும் வேறுபாடும் சொல்லியாச்சு இல்லையா அவிகல்பேன சமாதி நிர்விகல்பக சமாதி ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் இதற்காக அத்வைத்த தர்ஷனம் அத்வைத்த ஆத்ம தர்ஷனம் சமாதியோடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அல்லது இந்த தியானத்திற்கும் எதில் சமாதி அடைய வேண்டும் அகம் அத்வைத்தவரூபா நித்ய அகண்ட சிதா சித ஏகரூபா நிர்விகல்பரூபா சாட்சி சைத்தன்யா நித்யோஸ்மி முக்தோஸ்மி புக்தோ புக்தோஸ்மி இல்லையா அசங்கோஸ்மி பூர்ணோஸ்மி இப்படி அஸ்மி அஸ்மி நான் எப்படிப்பட்டவன் நித்யன் முக்தன் பூரணன் அப்படிங்கிற விஷயத்தை சப்ஜெக்டாக கொண்டு எதா ததா இப்படி சமாதியை இந்த பயிற்சியை பண்ணுவது மூலியமாக ததா அதனால் என்ன ஆயிடுறது அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் அக்ஞான ஹிருதய கிரந்தேகே நிஷேஷ விலையா அக்ஞான ஹிருதய கிரந்தா அக்ஞான ஹிருதய கிரந்தா ஹிருதயம்னா அந்தகரணம் கிரந்தகான்னா முடிச்சு அல்லது பந்தம் எப்படிப்பட்ட பந்தம் அக்ஞானம் என்கிற பந்தம் அல்லது என்ன சொல்ல வருது அக்ஞான விபரீத பாவனா அல்லது அக்ஞான வாசனா நான் யாருங்கிறது தெரியாமல் நான் சோ என் சோ அப்படிங்கிற அக்ஞான அத்தியாச வாசனா ஐஎம் த பாடி மைண்டுங்கிற வாசனா என்ன ஆகிறது அப்படிப்பட்ட முடிச்சு அந்த பந்தமானது தவிர்க்கப்படுகிறது நீக்கப்படுகிறது தேவையானால் அஜான கிரந்தே நிச்சேச்ச விலையஸ்ததா சமாதி விகல்பேன யதா அத்வைத்த ஆத்மதர்ஷனம் தேவைப்பட்டால் இப்படிப்பட்ட சமாதியை மேற்கொண்டு இப்படிப்பட்ட பயிர் பயிற்சியை மேற்கொண்டு இஞ்சி கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த அக்ஞான அத்தியாச வாசனா அது எப்படி பந்தமாக எனக்கு விபரீத பாவனாக எனக்கு மனசில் தோன்றுகிறதோ அதை இந்த சமாதி மூலியமாக நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த சமாதியை தேவைப்பட்டால் மேற்கொள்ளலாம் அப்படின்னு டாபிக் உள்ள என்டர் ஆகும் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கல்பனா புத்தி प्रभवति परात्मन्यद्वये निर्विशेषे प्रविलसति समाध्यावस्य सर्वो विकल्पो विलयनमुप கச்சேத் அப்போ இந்த நிர்விகல்பக சமாதியோடைய ப்ராசஸ் என்ன நிர்விகல்பம் விகல்பம் அப்படின்னா பிளவு டிவிஷன் நிர்விகல்பம்னா எல்லா விதமான விகல்பம் டிவிஷனானது இல்லாமல் இருப்பது ரிசால்வ் ஆகப்பட்டது அறிவளவில் எது விகல்பம் எது பிளவு அப்படின்னா திருப்பூட்டி இங்கே பிளவு தியானிக்கிறவன் தியானிக்கிற விஷயம் தியானம் செய்கின்றவன் செயல் செய் அந்த செயலுக்கான கரணம் கர்த்தா காரியம் கரணம் பிரமாதா பிரமேயம் பிரமாணம் இது எல்லாமே திரிபுட்டி பேசிக்காக சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து பிளவு டிவிஷன் விகல்பம்னு சொல்லப்படுறது நிர்விகல்பம்னா இந்த பிளவு இல்லாத விஷயம் புரியறது இல்லையா அப்போது இங்கே என்ன ஆகிறது அப்படின்னா அதை எப்படி சொல்கிறார் நிர்விகல்பத்தில் என்ன ஆகிறது அப்படின்னா துவம் அகம் இதம் இதை திருப்புட்டி மூணு துவம் நீ நான் இது எல்லாம் இவைகள் எல்லாம் கல்பனா இந்த விகல்பமானது புரியா என்ன ஆகிறது நீம் அகம் இதம் இதயம் கல்பனா இந்த விகல்பமானது பிரபவதி பராத்மனி புத்தி தோஷா இந்த விகல்பமானது எதனால உற்பத்தியாச்சு ஆச்சு எதனால ஏற்பட்டது அப்படின்னா என்ன பரமாத்மனி புத்தி தோஷாத் பிரபவதி இது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா பரமாத்மா இங்கிறத்துல பரமாத்மா ஆத்ம சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யத்தோடைய அல்லது பிரம்மன் அந்த விஷயத்தோடைய சரியான அறிவு இல்லாதது இல்லையா சரியான அறிவு இல்லாதது அல்லது தெல்ல தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இல்லாமல் இருப்பது புத்தி தோஷாத் புத்திகத அக்ஞானாத் அல்லது கரணத்தில் எந்த அக்ஞான வாசனையாக வருகிறதோ அந்த அவித்யா வாசனை இங்கே குறிப்பிட்றது புரியுறதா அப்போது அதனால் என்ன எப்படிப்பட்ட விஷயம் அக்ஞான வாசனானால இந்த விகல்பமானது நமக்கு விகல்ப வாசனா நமக்கு ஏற்படுறது ஆனால் என்னுடைய நேச்சர் எப்படி என்னுடைய ஸ்வரூபம் எப்படி நிர்விசேஷ அத்வய பரமாத்மனி நிர்விசேஷ அத்வய பரமாத்மனி இல்லையா என்னுடைய ஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் நிர்விசேஷ இல்லையா எந்த குணங்கள் நிர்குணம் இது அர்த்தம் எந்த குணங்களோ எந்த ப்ராப்பர்டிஸோ இதுலேருந்து விடுபட்ட ஸ்வரூபமாக விகல்பம்னு சொன்னால் பலது இருக்கிறது என்னுடைய ஸ்வரூபம் எப்படி அத்வைத்த ஸ்வரூபம் அதுக்கப்புறம் நான் எப்படிப்பட்டவன் ஸ்வரூபம் இது எல்லாம் தெரிந்தும் இந்த விஷயமானது எனக்கு இன்னும் வாசனாமயமாக அல்லது இது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒன்றும் வாசனாவை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இல்லை புத்தி தோஷாததுன்னா இதற்கு இதுக்கெல்லாம் இதனுடைய சொரூபமாக இருந்து இதற்கு விபரீதமாக இருக்கக்கூடிய புத்தியில் இருக்கக்கூடிய அந்த வாசனா தோஷத்தினால இந்த விகல்பமானது ஏற்படுகிறது பிரவிள சதி சமாதாவஸ்யா சர்வோ விகல்பா பிரவிழ சதி பிரவிள சதி இப்போ சமாதி காலத்தில் சமாதி காலத்தில் இப்போ என்ன பண்ணுறோம் தாரணா தியானம் முடிச்சிட்டு நேராக சமாதிக்கு போடுறோம் அப்போ சமாதியில் பிரவீல சதி பிரவீல சதினா எது ஒளிர் ஒளிர்கிறதோ எது ஷைனிங்கோ அப்படின்னு அர்த்தம் சமாதி நிலையில் சமாதியில் ஆழ்ந்து இருக்கும்போது சர்வோ விகல்போ விலையன உபகட்சியே எல்லா விதமான இந்த பேதமானது இல்லையா அகம் துவம் இதம் அப்படிங்கிற எல்லா விதமான பிளவு அல்ல பேதமானது இந்த சமாதியில் எல்லாமே நீங்குகிறது ஒடுங்குகிறது எதனால எதனால அப்படி ஆகிறது சமாதியில மட்டும்னா வஸ்து தத்துவ திருத்தியா வஸ்து அப்படின்னா ஆத்ம ஞானம் ஆத்மஸ்வரூபம் ஸ்வரூபத்தை தத்துவம் வஸ்து தத்துவம் ஆத்ம தத்துவம் அவ அபதிருப்தியா அப்படின்னா அகம் ஆத்ம சைதன்யம் சர்வம் அந்நத் மித்யா நான் சத்தியம் எல்லாமே மித்யா அப்படிங்கிற இந்த அறிவு ஸ்ரவண மரணத்தில் ஏற்பட்டக்கூடிய அறிவை திருப்பி திருப்பி தியானிப்பது மூலியமாக என்னுடைய அத்வைத பிளவு பற்ற பிளவற்ற ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேத ரகித சொரூபத்தை அல்லது எந்த விதமான பேதமற்ற என்னுடைய சொரூபத்தை தியானிப்பது மூலியமாக என்ன ஆயிடுறது அகம் அப்படிங்கிற விஷயத்திற்கு எனக்கு வேறாக ஒரு விஷயம் இல்லைங்கும் போது அதுவே தியானிக்கக்கூடிய சமாதியில் அதுவே தியான விஷயமாக இருப்பதனால் வேற எந்த ஒரு விஷயமும் பிளவும் ஏற்படதில்லை அது நீங்கி விடுகிறது அப்போ இங்கே தோன்றி இருக்கிற மொத்த ஜெகத் எப்படி வெறும்ன நாம ரூபம் வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் இருப்பது வஸ்து எல்லா பானையும் சின்ன பானை பெரிய பானை குண்டு பானை ஒள்ளி பானை என்ன சொன்னாலும் எல்லாம் கனிமண் களிமண்ணு தான் எப்படி காக்னிஷன் நமக்கு இருக்கிறதோ அதே போல் இது எல்லாம் பலதாக நான் நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த உலகம் எல்லாம் நம்ம வெறும்ன வார்த்தைகளுக்கு சொன்னால் சொன்னால் கூட உண்மையில் என்ன புரிந்து கொண்டோம் இருப்பது நானே இருப்பது ஆத்ம சைத்தன்யமே எப்படி சொப்னத்தில் எல்லா விஷயமும் என்னு என் நான் தான் பலதாக பல பல காட்சியாக சொப்னத்தில் காணுகின்றேன் என்னை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாதோ ஆனால் பலதான பண்மையானது அனுபவத்தில் இருக்கிறதோ அந்த அனுபவம் உண்மை கிடையாதோ நாமரூப ஜெகத் இதி அவதருத்திய வஸ்து அகம் சத்தியம் நான் தான் சத்தியம் இந்த ஜெகத்தானது அது சொப்னமாக இருக்கட்டும் ஜாகிரத்தா இருக்கட்டும் சொப்னம் போல இந்த ஜாகிரத்தும் இந்த அனுபவம் இருந்தாலும் அது உண்மை கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாம் தியானித்து தியானித்து இதே விஷயமாக லயிப்பது மூலியமாக நான் வேற இந்த ஜகத்து வேற அகங்காரம் என்னுடையது நான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒடுங்கி என்னுடைய ஸ்வரூபம் எதுவோ அதிலேயே சமாதித்து இருப்பதனால் எது ரியாலிட்டியோ அது தெல்ல தியானத்தில் ஏற்படுகிறது என்ன தியானத்தில் அதை அதில் நிலைத்து இருப்பதனால் என்ன ஆகிடுறது எந்த விபரீத பாவனா மனசில் வந்து சஞ்சலம் பண்ணி கொண்டு அது வந்து அப்டக்கிளாக இருந்ததோ அது எல்லாமே நீங்கி ஒடுங்கி விடுகிறது புரியுறதா அதனால் அகம் டுவம் இயம் கல்பனா புத்தி தோஷா பிரபவதி பரமாத்மா அத்வயே நிர்விசேஷேன பிரவிலசதி சமாத்திய சமாதி அசிய சர்வோ விகல்பா சமாதியினால் நிர்விசேஷ அத்வை ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்தில் சமாதி ஏற்பட்டதுனால மட்டுமே எல்லா விஷயங்களும் எல்லா விகல்பமும் ஒடுங்கி நீங்கி விலைய உப உபகச்சேத் எல்லா விகல்பமும் ஒடுங்கி நீங்கிவிட்டது எதனால் தத்துவ அவதருத்திய தத்துவ விஷயத்தில் திருதி அதிலேயே தியானித்து சமாதியில் இருப்பதனால் முதல்ல என்ன ஆயிடுறது இந்த விகல்பம் இந்த துவைத்த பாவன இந்த டிவிஷன் அந்த முழுமையான அந்த எண்ணங்கள்லாம் டோட்டலாக நீங்கி விடுகிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா அதனால் இந்த சமாதி அபியாசத்தை மேற்கொள்ளறதுக்கு சான்ஸ் இருக்கிறது கன்சிடர் பண்ணலாம் தேவைப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு மூணு விதமான நிதித்தியாசன்னு பார்த்தோம் கிளாஸ் ஆரம்பத்தில் மூணுத்த சொல்லி சமாதிக்குள்ளே போனோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மேண்டேட்ரி அலர்ட்டு லிவிங்கும் சத்வாசனா அதே விஷயத்தை சிந்திக்கிறது அதுலேயே இருப்பது இது எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டு எல்லாருக்கும் தேவை மூணாவதாக அதில் பிரயோஜனம் இல்லாமல் சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா பர்சனலாக இந்த சமாதியை எடுத்துக்கலாம் அந்த சமாதியோடைய விஷயம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா சமாதி அகம் அம அப்படிங்கிறது வந்து விகல்பம்னு கோடிடுறார் அந்த விகல்பத்தினால் ஆடுறது மனசில் விக்ஷேபம் எல்லா விதமான சஞ்சலம் ஏற்படுறது இந்த அகம் விக்ஷேபம் விகல்பம் எல்லாம் வாசனா ரூபமாக இருக்கிறது அப்போது அந்த வாசனையை சத்வாசனாவை வைத்து கொண்டு விகல்பமற்ற நிர்விசேஷ நிர்விகல்ப என்னுடைய சொரூபத்தில் அதிலே தியானிப்பது மூலியமாக இந்த விபரீத பாவனாவான விஷயத்தை நீக்கிறதுக்கான இந்த சமாதி அபியாசம் அமையிறது இதையே டீட்டெயிலாக சொல்ல போகிறார் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு பரமபரத சமாதி कुर्वन् नित्यं कलयति यतिः <सवाद्या> स्वस्य <स्वाद्या> <स्वाध्या सवाद्या> सर्वात्मभावम् तेनाविद्यातिमिरजनिता <सवाद्या> साधु साधु दग्ध्वा विकल्पा <सवाद> பிரம்மா நிபசதிர்விகல்பே அப்போ இங்க எப்படி சொல்றார் அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபர்தரா எடுத்துன்னு போறார் யார் இந்த நிதித்தியாசனத்துக்கு இந்த சமாதி அபியாசத்துக்கு ஏற்படுகிறான் அப்படின்னா யதிஹி யதிஹினா சந்நியாசின்னு அர்த்தம் அப்போ நம்ம சன்னியாசம் வாங்கிக்கணும் எத்திகி சமாதி குருவன் யார் ஒருவன் சந்நியாசியோ இந்த சந்நியாசியாக இருக்கக்கூடியவனே இந்த சமாதியை மேற்கொள்ள வேண்டும் அப்போது ஆசிரமம் மாதிரி காஷாயம் எடுத்துக்கணுமா காஷாயம் எடுத்துக்கணுமா இல்லையா அப்போது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அளவுடு ஆனால் இங்கே எப்படி நம்ம ஃபர்தராக சொல்லுவோம் அப்படின்னா எதிஹி அப்படின்னா யார் கமிட்டடோ இதே விஷயமாக சீரியஸாக என்ன என்னடா இந்த கிளாஸ் இப்படி போர் அடிக்கிறது இதெல்லாம் என்னடா நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படி இல்லாமல் யோசிக்காமல் என்ன இதுவும் இம்பார்ட்டண்ட்டான சாதனை இது கடைசி லெக்காக நமக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சின்சியராக எததி இத்தியதேகே யார் கமிட்டடாக சின்சியராக இந்த விஷயம் அப்படின்னு இதில் மேற்கொள்கிறதுக்கான சக்தி உடையவராக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எதிஹி சமாதி குருவன் அவனே சமாதியை இந்த முயற்சியை மேற்கொள்கிறான் அப்போது எப்படி அது மட்டும் இல்லை என்ன என்ன பண்ணுறான் அப்பப்போ என்ன சொல்கிறார் பாருங்க ஷாந்தகா தாந்தகா உபரதஹா கஷாந்தா சமாதி அப்படிங்கிறார் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் என்னது எந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் விவேக வைராகிய அப்புறம் முமோக்ஷுத்வம் மூணு சொல்லிட்டு நாலாவது சதுஷ்டயத்தில் நாலாவது சமாதி சட்க சம்பத்தின்னு கூறப்பட்டதோ அந்த சமாதி சட்க சம்பத்தியும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அதையும் வளர்த்து கொள்வான் சமாதி அபியாசத்திற்கு இந்த சமதம உபரம திதிக்ஷா சமாதானம் முக்கியம் அப்படிப்பட்ட எத்தையும் என்ன பண்ணுவான் ஷமஹா அந்த பயிற்சியில் மேற்கொள்ளுவான் ஷமஹாவை கொள்வான் ஷமஹா அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறதில்ல ஏன் அப்படின்னா விவேக சூடாமணி ஆரம்பத்தில் பல வகுப்பல் பார்த்துட்டோம் சாதனா பஞ்சகம் யாரெல்லாம் கேட்டேலோ அங்கேயும் இதை பார்த்துட்டோம் தத்துவ போதம் எல்லாரும் கேட்டேல் அங்கேயும் இதை பார்த்துட்டோம் நல்ல டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை அப்போது ஷமஹா அப்படின்னா எப்படிப்பட்ட மனம் நல்ல பேலன்ஸ்டு சமத்துவ மனம் இல்லையா அப்போது இந்த ஷமஹா பேலன்ஸ்டு மைண்டு எந்த விதமான வயலண்ட்டு இது இல்லாமல் எது லட்சியமோ எது என்ன விஷயத்துக்காக இருக்கோமோ அதுலேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய மனது அல்லது எப்படிப்பட்ட மனது விபரீத பாவனாவை கட்டுப்படுத்துகிற கூடிய அளவுக்கு மனசு இல்லையா எப்படி கட்டுப்படுத்த முடியும் விபரீத பாவனாவோட ஆப்போசிட் என்னது சுபவாசனா அப்படி பக்குவப்பட்ட மனசு அந்த ஷமஹா அப்படிப்பட்ட மனம் உறுதி உடையவன் மனம் அப்படிப்பட்ட உடையவன் அதுக்கப்புறம் என்னது மனோ நிகிரகத்துக்கு பிறகு தாந்தகா தாந்தஹானா தமஹா தமஹான என்ன சென்ஸ் டிசிப்ளின் இந்திரிய நிகிரகம் எது பிரத்யாகாரான்னு சொல்லப்படுறதோ இல்லையா இந்திரிய நிகிரகம் அப்போ இந்திரியங்களை எப்படி பண்ணணும் சென்சஸ் மேனேஜ்மெண்ட்டு எப்படியா என்ன எப்படி இந்த சமம் எந்த எந்த பாக்கிய விஷயத்திற்கு போகாமல் மனசை அந்தர்முகமாக ஆகிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோமோ இந்திரியங்களையும் அதே விஷயமாக வெளியில் அடைய அலைய விடாமல் ஒரே விஷயத்திற்காக அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது அதையும் மேற்கொண்டு அதையும் பயிற்சி பண்ணுறக்கூடியவன் இல்லையா ஷமதமத்தையும் ஜாக்கிரதையாக செக் பண்ணுறக்கூடியவன் பரம் உபரதா அப்போது தக்க வெளியில் பகிர்முகமாக போகாமல் அந்த மனசையும் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்தி என்ன எவன் ஒருவன் அதில் அந்த விஷயத்தை மனசையும் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறானோ அதை திரும்பியும் லூஸாக விடாமல் அதிலேயே நிலைத்து இருப்பது அல்லது எந்த இந்திரியம் எதிலேருந்து கட்டுப்படுத்து மனசு எதுலேருந்து கட்டுப்படுத்தி இருக்கிறதோ அதுலேருந்து முழுமையாக துறக்கக்கூடிய விஷயம் உபரத்திகி விட்ரா பண்ணுவது பாஹ்ய அனாலம்பனம் பிரத்தேகேன்னு பார்த்தோம் இல்லையா இருபத்தி நாலாவது ஸ்லோகம் உபரத்திகி இல்லையா அப்போது உபரத்தின்னே அர்த்தம் என்ன அர்த்தம் சன்னியாசின்னு அர்த்தம் எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து அல்லது எதெல்லாம் மனசை அலைப்பாய்வதாக அதை ரெஸ்ட்லெஸ் ஆக்குவதாக என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதுலேருந்து ஷமதம பண்ணி அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் அதில் கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாமல் லெஷராக அந்த மனசை அதே நிலையில் வைப்பது உபரதிஹி ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டு அப்படி இருக்க வேண்டும் எதற்கு சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லையா அலைப்பாயாத இந்திரியங்கள் ஓட விடாமல் எல்லாம் ஒரு நிலையில் சாந்தமான நிலையில் இருப்பது அதனால் என்ன பண்ணணும் நேச்சுரலாக என்னெல்லாம் வெளியில் இருக்கிற கூடிய விஷயமோ என்னெல்லாம் இருக்கிறத எல்லாத்தையும் எல்லாத்தையும் திறக்கணும் அதனாலேயே ஓரளவுக்கு சந்யாசம் வேணுங்கிற மாதிரி இருக்குது பாருங்க அப்போ இல்லையா அதுக்கப்புறம் என்னது ஷாந்திகி சாந்திகினா க்ஷமஹா அல்லது தித்திக்ஷா அப்போது எதெல்லாம் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் பலவிதமான மாற்றங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன சுகம் துக்கம் சீத உஷ்ணம் இதெல்லாம் இருக்கும் சிலதிருக்கும் சிலது போயிடும் சிலது வரும் இது எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்காமா அப்படியே இருப்பது எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மனம் திதிக்ஷா எல்லாவற்றையும் அக்சப்ட் பண்ணிக்கொண்டு அதனால் சஞ்சலம் இல்லாமல் இருப்பது திதிக்ஷா அப்புறம் என்னது சமாதி குருவன் சமாதி அபியாச குருவன் சமதம உபரம திதிக்ஷா சமாதி ஸ்ரத்தா இங்கே ஸ்ர்தாவும் தேவை இங்கே சொல்லப்படலை ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா இங்கே சமாதி பற்றி பேசுறதுனால ப்போ சமாதி அப்படிங்கிற விஷயம் அங்கே எது சமாதின்னு பார்த்தோமோ அதை தான் இங்கே சமாதி அபியாசகான்னு குறிப்பிடுறோம் அந்த சமாதி அபியாசம் அந்த ஆறு குவாலிஃபிகேஷன் வந்து ஞானத்துக்கு முன்னாடியே வேணும்னு சொல்லுவோம் இல்லையா அது பரிபூர்ணமாக இருந்துருதுன்னா இந்த சமாதி அபியாசம் பண்ண வேண்டாம் அங்கே கொஞ்சம் நஞ்சம் மிஸ் ஆகி அதனால் கஷ்டமாக இருந்ததுன்னா இங்கே வந்து அதை பூர்த்தி பண்ணி ஆகணும் போய் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அப்படிப்பட்ட அந்த சமாதியை அல்லது ஒரே விஷயத்தில் அந்த மனதை பொருத்தி என்ன விஷயம் அது தியான விஷயம் இங்க தியான விஷயம் என்னது ஆத்மஸ்வரூபம் அந்த தியான விஷயம் எப்படி செய்யணும் இல்லையா அது எப்பெல்லாம் செய்யணும் இது எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு இதையே ஃபர்தராக வந்து நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யே शांति 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 हरि ही श्रीगुरभ्यो ही ओम